அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்படிகளுக்காக ஆர்ஷு பணியானவர்கள் எவ்வாறான ஒரு புள்ளைங்களவனை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்ஷு பணியானவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கின்ற வீரர்களை வைத்து கொண்டு ஒரு தரமான ஒரு புள்ளைங்களவனை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எனவே நடைபெற உள்ள ஏலத்தின் மூலமாக அவர்கள் ஒரு சில வீரர்களை பெற்றுக்கொண்டுதான் அவர்களுடைய புள்ளைங்களவனை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதற்கமைய ஆர்ஷு பணியானவர்கள் எவ்வாறான ஒரு புள்ளைங்களவனை அமைத்து கொள்ளப் போகின்றார்கள் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ஃபப் டூ பிளஸி மற்றும் விராட் கோலி ஆகிய இரண்டு வீரர்களும் உறுதியான வீரர்களாகவே காணப்படுகின்றார்கள். இந்த ஜோடிதான் கடந்த வருடமும் களமிறங்கிய ஜோடியாகவும் அதே போன்று ஆர்ஷு பணியினுடைய நம்பிக்கைக்குரிய இரண்டு வீரர்களாக இந்த இரண்டு வீரர்களும் இருப்பதன் அடிப்படையில் இந்த தொடக்க ஜோடியினை நம்பி ஆர்ஷு பணியினர் முழுமையாக களமிறங்குகின்றது. அதனை அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே அவர்கள் ரேடிங் விண்டோ மூலமாக வாங்கியிருக்கின்ற கமரன் கிரின் அவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. நான்காம் இலக்க வீரராக ராஜர் படிட்டார் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அல்லது அஞ்சு ராவட் அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அல்லது ஒரு சில வேளை இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே மனுஷ் பாண்டி போன்ற வீரர்களை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் கூட அவ்வாறான ஒரு வீரருக்கு அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐந்தாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே கிளேன் மேக்ஸ்வெல் அவர்கள் உறுதி செய்யப்பட்ட வீரராக காணப்படுறார். அதனை அடுத்து ஆறாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஒரு இந்திய துடுப்பாட்ட வீரர் என்கின்ற முறைமையில் மகிபா லேம்ரோர் அஞ்சு ராபர்ட் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரருக்கு அந்த வாய்ப்பினை வழங்குவார்கள். பெரும்பாலும் மகிபா லேம்ரோர் அவர்களுக்கு இந்த இடமானது உறுதியான ஒன்றாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. ஒரு சில வேளை இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே ஷாருக்கான் போன்ற வீரர்களை குறைந்த தொகைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமாயில் இந்த இடத்திலே ஆர்ஷு பணியானவர்கள் மகிபா லேம்ரோர் அவர்களை நிறுத்திவிட்டு ஷாருக்கான் போன்ற வீரர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. ஏழாம் இலக்க வீரராக கார்த்திக் உறுதி செய்யப்பட்ட வீரராகவே காணப்படுறார். அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் ஆர்ஷு பணியினுடைய பலவீனம் தொடர்ச்சியாக காணப்பட்டது. அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்ஷு பணியினுடைய பந்துவீச்சு குழாமானது மிகவும் பலவீனமான ஒன்றாகவே காணப்பட்டது. எட்டாம் இலக்க வீரராக பெரும்பாலும் அவர்கள் கரண் சர்மா அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே ஒரு தரமான இந்திய சுழற்பந்து வீச்சாளர் இல்லை என்பதன் அடிப்படையில் அந்த வாய்ப்பானது கரண் சர்மா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதனை அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக அவர்கள் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே ஒரு தரமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் மிச்செஸ்ட்ராக் ஃபட் கோமிட் போன்ற தரமான வீரர்களை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு அடுத்த தரநிலையில் காணப்பட்ட லுக்கி பர்குசன் டெல்சார் மதுசங்க போன்ற வீரர்களது ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. பத்தாம் இலக்க வீரராக முகமது ராஜ் அவர்களும் பதினொன்றாம் இலக்க வீரராக இம்முறை ஏலத்திலே பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளருக்கு அவர்கள் அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரை கர்ஷப் பட்டேல் சாகுல் தாக்கூர் போன்ற வீரர்களது ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். அது தவறுகின்ற பட்சத்தில் கட்டாயம் கார்த்திக் தியாகி போன்ற ஒரு இளவயது இந்திய வீரரை பெற்றுக்கொண்டு கூட அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் போட்டியின் தன்மைக்கேற்ப ஒரு வேகப்பந்து வீச்சாளருடைய தேவை ஏற்படுமாயின் விஜயகுமார் பைசாக் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லது ஒரு சுழற்பந்து வீச்சாளருடைய தேவை ஏற்படுமாயின் மயன் டோகார் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.